ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வா வா, உன்னோட வீடியோ தான் இது. வா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு எங்கள் அம்மாவை நான் கூட்டி வந்திருக்கேன். இந்த இடம் சொல்லுங்கள் பார்ப்போம். தம்ப்னையிலே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எங்கேயும் வந்திருக்கோம். நர்சரி. நர்சரி ஸ்கூல் புரியா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, அங்கே பொத்தலை குண்டுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா வந்திருந்தோம். ஃபங்க்ஷனாக போன வீடியோ பார்க்கட்டி பாருங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரிய குளம்னு ஒரு ஊரில் வந்து நிறைய நர்சரிஸ் இருக்குது. நிறைய இங்கே என்னம்மா இருக்குது, ஹார்டிகல்ச்சர். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அம்மா இன்னைக்கு அந்த ட்ரிப்பு கிளம்பணுமோ அன்னையில இருந்து நர்சரி போகணும், நர்சரி போகணும், நர்சரி போகணும்னு நொச்சு நொச்சு நர்சரிக்காக தான் வந்ததே. நர்சரிக்காக தான் சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் தோட்டக்கலை நர்சரி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. போய் பார்ப்போம் எங்கள் அம்மா என்னென்ன செடி எடுக்கிறாங்க எல்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கும் இங்கே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. பெரிய குளம் வந்துட்டோமா? ஆமாம் குண்டு. பெரிய குளம்னாவே பொதுவாக வந்து தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர், பழப்பண்ணை அப்படின்னா பெரிய குளம் தான். பெரிய குளத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பழப்பண்ணை தான் ரொம்ப ஃபேமஸாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை விட இப்போ தனியார் பழப்பண்ணைகள், ஹார்டிகல்ச்சர் தோட்டங்கள், நர்சரி வந்து நிறைய வந்துருச்சு. அதில் இப்போ நம்ம வந்திருக்கிற வந்து காமாட்சி அம்மன் நர்சரிக்கு உள்ளே வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த பராமரிக்கக்கூடியவங்க, இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டுப்போம் இது என்ன மாதிரி குவாலிட்டி, எப்படி இருக்கும், வாங்கிட்டு போனால் எங்கள் ஊரில் காய்ச்சிருமா அப்படிலாம் கேட்போம். வாங்க பார்க்கலாம். ஹே கைஸ், ஃபைன்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. போய் கேட்டேன், எடுத்துக்கோங்க சார் அப்படின்ட்டேன். அம்மா இப்படி இருக்கு, எங்கள் அம்மா மூஞ்சி சிரிப்பை பாருங்கள். அம்மா என்ன செடி வேணும்? இது வேணா வாங்கிக்கலாம். இது வேணா வாங்கிக்கலாம். இது வேணா வாங்கிக்கமா. பார்த்துக்கிறேன். முதல்ல எனக்கு கண்ணே ஒரு மாதிரியாக இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 100 செடி 1000 செடி வச்சுருக்கா. அத்தடிங்க பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். இது நாங்கள் இப்போ கான்வென்ட்ல படித்தோம். எங்க கான்வென்ட்க்கு பின்னாடி இருக்கு இந்த செடி. இது பெருசு. இதா இப்பெல்லாம் சின்ன சக்கையும் பாங்க, பேரோட மண் கடை சக்கைன்னு. அது கட் பண்ணி வச்சா மட்டன் நான்வெஜ் போல் இருக்கும் டேஸ்ட். இந்த செடி பக்கத்தில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்க்குறியா? அது அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நம்ம ராமேஸ்வரத்தில் வருமானு எனக்கு தெரியல. தெரியல, பார்த்து செடி பார்த்துக்கிறேன். சண்டை போடாம வாங்க. ஏ வருமா வருவானா? அது நம்ம பழம். பழம் இது பழம் தான். பழம் தானே. சமைச்சு சாப்பிடக்கூடிய கறிப்பழா கண்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லா சூழ்நிலையும் இல்லாம இல்ல, மலைப்பாங்கான இடத்துல வரும், எல்லா கிளைமேட் வரும். இங்கே காய்க்குது. காய்க்குதா? சரி, அப்ப நம்பி வாங்கி போலாங்கிறீங்களா? நம்பி வாங்கிட்டு போயா? அம்மா உனக்கு, அம்மா உனக்கு என்னென்ன செடி மேம்? டபுட்டு நார்த்தங்காய், எலுமிச்சம்பழம், கொய்யா. வேற வேற பாப்போம். உனக்கு என்னப்பா செடி வேணும்? அது அம்மா சொன்னதான், சிவ சக்தி சொல்லுவதுதான் சிவன் சொல்லுவது. சிவன் வேற இல்லை, சக்தி வேற இல்லை. இது சுற்றி பார்க்கவே 2-3 நேரம் ஆயிரும் போல. அடி குழு குழு குழுன்னு வச்சுருக்காங்கப்பா, அருமையாக இருக்கு. ஏ கைஸ், ஆல் வெரைட்டி வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் தோட்டக்கலையில் வந்து நம்ம அப்பா அம்மாவும் பின்னி எடுப்பாங்க, ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ஓரப்பு சார், அட்ஜஸ்ட் கரும். காயோடு இருக்கு சரத்து. இது என்ன செடிக்கா? எலுமிச்சு. இது ஒட்டுக்கண்டுங்களா? பட்டிங். பட்டிங் ஒட்டு. அது ஏதோ எலுமிச்சம்பழம்னா பட்டிங் ஒட்டுங்கிறாங்க. இந்த ஒட்டுக்கண்டுனால என்னம்மா நமக்கு பயன் இருக்கு? ஒட்டுக்கண்டுனாங்க சார், இது பட்டிங்கில் வந்து சீக்கிரமே காய்ச்சிரு, ஒரு 1 இயரில் காய்க்க ஆரம்பிச்சு. சரி, காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை ரொட்டேட்டாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். வருஷம் பூரா காய்க்கும். வருஷம் பூரா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு நல்ல கண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க இந்த காமாட்சி அம்மன் நர்சரியில் வந்து. அதாவது வருஷம் பூரா காய்க்கக்கூடியது ஒட்டுக்கண்டு. ஆனால் அது என்ன விலையாக இருக்குமா? 120 ரூபா இருக்கும். 120 ரூபா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் விலை தான் அதிகமாக சொல்கிற மாதிரி. பொதுவாக நார்மலாக 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இருக்குங்க சார். அது சின்ன செடியாக இருக்கும், அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி காய்க்கும். ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். ஃபுல்லாக லைஃப்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கொடுத்த காசுக்கு இது பிரயோஜனமாக இருக்குங்கிறீங்க? பயன்படும். சரி, ஏன்னா மேடம் சொல்கிறத நம்புவோம். ஏன்னா நம்ம காட்டிலையும் இந்த தொழிலில் வந்து ரொம்ப அனுபவம். இதை காமாட்சி அம்மன் வந்து கிட்டே 30 வருஷத்துக்கு கிடைச்சாமா? 35 வருஷமா ஆச்சு. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? 6 வருஷமா. அப்போ 6 வருஷமாக வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கும்.
அதனால் நாங்களும் ராமேஸ்வரத்துலேருந்து வரோம்னு சொல்லிட்டோம். நல்லதாக தாரேன்னு சொல்லி அவங்க இன்முகத்தோடு, ஏன்னா கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வரும்போது சிரிச்சுட்டு அவங்க வெல்கம் பண்ணி நம்மளை நல்லா உபசரிக்கிறாங்க, நல்ல விவரமும் சொல்றாங்க. ஆறு மாசத்துலயே காய்க்கு வந்துடும், ஆனா ஏன்னா பழமானாலும் உதிர்றது இல்ல. மற்ற பழங்கள் வந்து கொய்யாப்பழம் வந்து பழமான உதிர்ந்துடும், ஏன்னா இது வந்து உதிர்றது இல்லை. பழத்தை பழமாவே நம்ம மரத்திலே பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருமா? வரும், வரும், கண்டிப்பாக வரும். சரி, நெல் பட்டா தான் வராது, வெயில் பட்டா நல்ல தரமா நல்லா இருக்கும். அது வெயில் பட்டு தான் நல்லா கருப்பாக போயிட்டேன்னு சொல்லி வீடுகாரமானது எங்கள் வீட்டில் ஒரு 100 பவுன் போறேன்னு சொல்லி கழிச்சா 50 பவுன் போட்டு ஏமாறிவிட்டாங்க. தங்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏ அடே 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 வாயே. என்னென்ன வச்சிருக்கீங்க? நினைக்கிறேன் பிகாஸ் யதார்த்தமாக தான் வந்தேன் உள்ள. பார்த்தீங்களா எங்கள் அப்பா பெர்ஃபார்மன்ஸ் இப்படின்னு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ செடியை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அந்த அக்கா தான் பேசிகிட்டு இருந்தேன் என்னென்ன செடிகள்லாம் இந்த பர்டிகுலர் நர்சரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் மெயின் வாங்குறது, நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் வாங்கணும்னு, பட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது நம்ம ஊரில் வளருமா வளராதா, இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போய் நம்ம ஊரில் வச்சு எத்தனையோ செடி கறிகள்லாம் போயிருக்கு. ஸோ தட் அவங்கள்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது நம்ம ஊருக்கு வரும், இது வந்து உங்கள் ஊருக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த நர்சரி மட்டும் கிடையாது, ஏக்கப்பட்ட நர்சரி இருக்குது. எங்கள் நேரம் இந்த நர்சரிக்குள்ளே பூந்துட்டோம். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ், பட் பெரிய லெவலில் பண்ணுறாங்கப்பா. என்னம்மா டைட் ஆகிட்டு உட்காந்து? செம்பகம் சொல்லியிருக்கேன். என்ன வேணுமா? இந்த செம்பகம் ஒன்று, இது ஒன்று நார்த்தங்கா, இது வந்து இப்பி கூட ரெட் கலரு. சரி, செம்பகம் சொல்லியிருக்கேன், நார்த்தங்கா எடுக்கணும். வேறு என்ன வேணுமா உனக்கு? இங்கே இந்த இடத்த இந்த இடத்த இந்த இடம் வேணுமா உனக்கு? இடம் வேணும். இங்கே விட்டு போயிடுவாமா உனே? ஆ, இங்கே இருந்துருக்கியாமா? எங்கள் அம்மா இருந்தாலும் இருந்துடும். செடியோட செடியா? செடியா. 10 வருஷமா இப்படி தான் 10 வருஷமா தேய்ச்சி ஒவ்வொரு இடமும் வரும்போது வாங்கி வாங்கி வீட்டில் கார்டனு இப்படி சேர்த்து வச்சதுதான். எல்லாம் கேட்குறாங்கல்ல, இங்கே வாங்கினீங்க இங்கே வாங்கினீங்க சொல்லணும்ல, அடுத்து காமாட்சி மண் அவசரின்னு சொல்லணும். பூவோட இருக்கோ? பூவோட இருக்கிறது. இது பூத்தா பக்குவம் பண்ணணுமா தெரியல, ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. இறக்கி நட்டா போதும். எங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நடணும்? அது நடக்கணும். போட்டு மண்ணுக்குள்ள இறக்கி நட்டா போதும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் படுறமா நடுங்க, நல்லா பூ வரும். வெயில் படணும், வெயில் படணும். நல்லா பூக்கும். இங்க உள்ள நர்சரி வந்து மிகப்பெரிய நர்சரியா இருக்கு. இதுல இங்கேயே எல்லாமே நீங்க உருவாக்குறீங்களா, இல்லை தேவையான பொருளை வந்து வெளில வேற நர்சரி வெளியே இருந்து வருதா? வெளியில இருந்து வருது. அப்போ இங்கே தயார் பண்ண முடியாது, நீங்கள் பிளான்ட் ஒன்றும் முடியாத வெளியே இருந்து கொண்டாடுறீங்க, கொண்டு வந்து ஒரு தரத்தை செக் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் ரிசீவ் பண்ணுறீங்க. ரைட் ரைட். இது மொத்தமாக நீங்கள் ஒரு கல்யாண காட்சின்னு நாங்கள் எடுத்துருவீங்களேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து யாரும் தாமலை போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் மக கல்யாணத்துக்குலாம் நான் வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் 40,000 ரூபாய்க்கு வெறும் மலை பழக்கண்டு மட்டும் கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் எதாவது கன்செஷன் தருவீங்களா? அதை பற்றி உங்கள் மேனேஜர் யாரையும் பேசலாமா? பேசிட்டா நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 40,000 கண்டு 10,000 கண்டு பின்ட்ரேஸ் சின்ராசு. அப்பா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கியாப்பா. கடைசியில் நான் இங்கே யூடியூபராக வரல. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் கேமராமேன் ஆகிட்டாங்க என்னைய. எங்கள் அப்பா, அப்பா டெவலப் ஆகிட்டியாப்பா. என் கூட சேர்ந்து சேர்ந்து. ஆமாம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமாங்க.
நாறு பூவு நாறுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆமாம், வர வர நீனு ஒரு கேமரா வாங்கி எனக்கு போட்டியாகவே போடுவா போல இருந்துட்டு. அப்படிதான்க்கா எனக்கு போட்டியாக பேசுகிறாருல்ல சார், தான் நல்லா பேசினாரா? நாங்கள் பாருங்க சார் தான் நல்லா பேசுகிறா, நான் பேச விட்டாங்க என்னையே. அப்போ இந்த செடி பாருங்கக்கா, இது மினி எக்ஸோ, இது மினி நந்தியா வட்டம். இதுக்கு பேர் அதிகமாக ஹைட்டு போகாது, அதிகமாக ஹைட்டு போகாது, ஒட்டி வைக்கிறதுக்குலாம் இது. ஓகே ஓகே சூப்பர். இது என்னதுக்கா? இது பிளான்ட்டுக்கு பேர், அதாவது வீட்டில் நம்ம வந்து பக்கத்தில் செவத்தை ஒட்டி இப்படி வரிசையாக வைக்கிறோம்ல, பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் எங்கேயாவது என்ட்ரன்ஸில் போகும்போது இங்கே ரெண்டு பக்கம் இப்படி பார்க்க பார்டர், அதான் பார்டர் பிளான்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ எங்கள் வீட்டில் இடம் இல்லையேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனசு வச்சா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு சின்ன தோட்டத்தையும் உருவாக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான முயற்சி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா நீ ஒரு ட்ரீ லவர், பிளான்ட்ஸ்லாம் உன் வீட்டில் வளர்க்கணும். ஒரு பெரிய கடல் வீசுது, என்னென்ன இருக்கு? அப்போ என்னப்பா என்னப்பா சொல்கிறா? மிகப்பெரிய ஒரு அளவில், அதாவது ஒரு மிகச்சிறந்த தொழில் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக இவ்வளோ கண்டுகளை நான் எங்கேயும் பார்த்துல. பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள நாங்கள் வரும்போது மனோஜ் நர்சரிங்கிறத பார்த்துருக்கோம், ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தில். ஆனால் அதை காட்டிலும் இங்கே இவங்களாவே நிறைய வெரைட்டிஸாக உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுறது எப்படின்னா, ஒட்டு வச்சு இயற்கையாக, அதாவது தோட்டக்கலை பயிற்சி எடுத்து அந்த தோட்டக்கலை மூலமாக அவங்களுடைய கைடன்ஸை வாங்கி அவங்க இதை உற்பத்தி பண்ணுறதுனால மேக்ஸிமம் 90% இங்கே வாங்குறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. பார்ப்போம், வைக்கலாம், வைக்க தானே போகிறேன். இருக்கு, இது ஆக்சுவலாக காய்க்கிற தாய் மரம். இந்த மரத்துலேருந்து தான் நாங்கள் வந்து குச்சி எடுத்து அதில் கிராஃப்டிங் பண்ணுறோம். இது வந்து வெரைட்டி பார்த்திங்கன்னா NA7 சொல்கிற வெரைட்டி. அதில் இந்த மரம் பார்த்திங்கன்னா BSR1 சொல்லி, இதில் காய் பார்த்திங்கன்னா நல்ல அது மேலே காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அதில் காய்ச்சிருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நெல்லிக்காய் வந்து NA7 சொல்லி, இதான் நெல்லிக்காயில் வந்து ஒரு காய் வந்து 40 கிராம் வரைக்கும் வெயிட் வரும். ஒரு ஒரு காயோட வெயிட் காயோட. ஆமாம், NA7 சொல்லி வெரைட்டி. இது மாதிரி கிருஷ்ணா சக்கையா காஞ்சன்னு சொல்லி நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் BSR1 சொல்லி அங்கே பாருங்க, ப்ரௌன் கலரில் இருக்கு, அதான் BSR1 சொல்லி. அது ஆக்சுவலாக ஒன்லி மெடிசன் யூஸ் மட்டும்தான் இது. அந்த அந்த இது BSR அந்த வெரைட்டி, பர்டிகுலர் வெரைட்டி. கப்பல் பட்டி ஒரு முருங்க வெரைட்டி. இப்ப லேட்டஸ்டா அதிகமா ஃபார்மர் போடுறாங்க. ஒரு மரம் பாத்தீங்கன்னா 1500 காய் நட்டதுல இருந்து கரெக்டா 6 மாசத்துல ஈல்டு வந்துடும். ரெண்டாவதுலேருந்து 6 மாதம் ஈல்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மரம், 1 இயரான மரம், ஒரு சராசரி 1000-1500 வரைக்கும் காய் வருது. இதோட பெசல் என்னன்னு கேட்டிங்கன்னா, காய் வந்து சிறுசாக தான் இருக்கும், 1 அடிக்கு உள்ளதாக இருக்கும் அதோட நீளம். பட் ஆனால் வந்து அதிகமாக காய்க்கும், பச்சையாக இருக்கும். முருங்காவில் வந்து அந்த ப்ரௌன் மாதிரி வர்றது, மழை காலத்தில் வந்து ப்ரௌன் மாதிரி வரும். அப்போ வந்து மார்க்கெட் கருப்பு வந்துடும். மழை காலத்துல எல்லாம் பார்த்தா முருங்கை வந்து ஒரு கருப்பு கலர் ஆயிரும், புள்ளி புள்ளி இயற்கையான ஒரு பச்சை கலர். இது பச்சை இயற்கை எப்பயுமே வரும், எப்பவுமே மழை பெஞ்சாலும் வரும். இது வந்து கிராஃப்டிங் பண்றோம், மரத்துல ஏர்லேயர் பண்றோம். இது ஏர்லேயர் பண்ணா இந்த மாதிரி இது ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது காய்க்கிற ஒரு 5-10 வருஷம் ஆன மரத்துல இருந்து கட் பண்ணி எடுத்தா இதுல ரூட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ரூட்டு. இதை வந்து அவங்க பாக்கெட்ல இதை மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்கெட்ல வந்து அவங்க பாக்கெட் பண்றாங்க. நட்டையில இருந்து கரெக்டாக 6 மாசத்துல ஈல்டு வந்துடும். இதுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கும். சாதாரண முருங்கை சீடு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் அது லைஃப். இதுக்கு வந்து 20-25 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கு. இந்த காமாட்சி அம்மன் நர்சரி கார்டன் எவ்வளோ ஏக்கர்ல நீங்க? சார், நீங்க ஆக்சுவலாக ஹைவேஸ் மெயின் ரோட்ல வந்து நாங்கள் ஒரு 10 ஏக்கர்ல பண்ணிக்கிறோம். இது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நர்சரி ரன் பண்ணிக்கிறோம். எங்களுடைய ஃபீல்டு வந்து பெரியவளத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 10 ஏக்கரில் நர்சரி, எல்லாமே நர்சரி தான். நர்சரி தயார் பண்ணி இங்கே தான் சேல்ஸ் பண்ணுறோம், அங்கே உற்பத்தி பண்ணுவோம். இங்கே தான் சேல்ஸ் பண்ணுற பாயிண்ட்டு. இது வந்து ஒரு 10 ஏக்கரில் நர்சரி. இது எப்படி உங்களுக்கு இது ஆர்வம் வந்து நர்சரி பண்ணணும்,
உங்களுக்கு இது எப்படி தோணுச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, எப்படி எது உந்துதலாக இருந்தது சார்? ஆக்சுவலாக 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் பாஸோட அப்பாவை தான் பண்ணார். அவர் ஆர்டிகல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறார். வெரி குட். அதனால் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் எங்கள் சார் வந்து பிஎஸ்சி சயின்ஸ் தான் முடிச்சிருக்காரு, பிஎஸ்சி அக்ரி கிடையாது. அவர் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு 25-30 வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஒரு லவ் பண்ணி இந்த இதில் இன்ட்ரெஸ்டாக பண்ணதுனால சும்மா 50 சென்ட்ல அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனார். அவரை இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் சார் வந்து ஒரு 20 ஏக்கர் அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காரு. நாங்கள் ஒரு 100 லேபர் வரைக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். பெரிய அளவுக்கு பண்ணி ஆல் ஓவர் இந்தியா அளவுக்கு நாங்கள் செடி சப்ளை பண்ணுறோம். ஒரு சில வெரைட்டி ஏர் வெரைட்டியாக கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து சேல்ஸும் பண்ணுறோம். அதாவது தோட்ட கைஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம டியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணி நல்லா பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய கஸ்டமருக்காண்டி நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுப்போம், சிறப்பாக பண்ணி கொடுத்தோம். ஓகே அண்ணா. அந்த அதே மாதிரி அண்ணனோட நம்பர் எல்லாமே இந்த நர்சரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இதில் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் நம்ம டியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி எங்கள் அப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீடியோவில் மாஸ் பண்ணிட்டு 10க்கு 10 போட்டலாம். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு வணக்கம் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா வணக்கம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் நர்சரியை ட்ரை பண்ணி பாருங்கோ. என்னாலும் முடிஞ்சது இதை வாங்கி கொடுத்துருக்கேன், வந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். டாடா டாடா. அடுத்த விசிட் நம்ம வந்து ஒரு மூலிகை நர்சரியை பார்ப்போம். என்னையும் கூட சேர்த்துப்பீங்களா வரப்பேன்? ப்ளீஸ் சேர்த்துங்க ப்ளீஸ். இந்த இந்த வீடியோவில் நான் யாரும் தெரியுதா? அதாவது மலர் நீ தானே ஆறு தானே இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப எல்லா செடியும் வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? அங்கே வைக்கவே இடமில்ல. பின்னி மினிச்சு நல்லா இருக்கு. பெரிய கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன். செடி மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. எங்கள் வீட்டில் இவங்க கிளம்புற மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் தக்காளி இதெல்லாம் ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். இது பிராண்ட் இட்டுருந்து வாங்கி வச்சுருக்காங்களோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறேன். கொச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டு. ஏ கைஸ், இந்த புல்லை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த புல் வந்து நம்ம வீட்டில் போடணும்னு முன்னாடியே போட்டிருக்கோம், பட் இந்த அளவுக்கு ஃபுல்லாக போடணும்னு ஆசை. பட் இங்கே புல்லும் வச்சுருக்காங்க, சதுரம் சதுரமாக வெட்டி. நான் என்ன மரம்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இருக்கு. கைஸ் இந்த பர்டிகுலர் மென்னாச்சில் பெரியகுளம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏத்தாப்புலே பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி இருக்குது. அங்கே ஒரு நர்சரி இருக்குது, நிறைய நர்சரி இருந்துச்சு. நாங்கள் சுற்றி சுற்றி மேலே அப்படி மேலே ஓட்டமாக பார்த்துட்டே வந்தோம். இதுக்குள்ளே போகலாம், இதுக்குள்ளே போகலாம். கடைசியாக பி லேண்டட் அப்பியர். அண்ட் வீடியோ அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீகாந்த். மக்கார் இடம் இருக்காது போலயே. இப்படி தான் கைஸ் ஒரு ஒரு நர்சரியாக வாங்கி வாங்கி எங்கள் தோட்டத்தை சேர்த்துருக்கோம். சொல்லுமா, ஒரு 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 நர்சரியும் விடுறது இல்லை. எல்லா நர்சரியிலையும் பார்த்து ஒரு 10 செடி குறைய வாங்கிட்டு போய் தான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இப்போ தோட்டம் உருவாயிருக்கும். தேங்க்ஸ்க்கா கைஸ், இப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோவா பிடிச்சிருச்சா மறக்காமல் அப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இந்த அதே மாதிரி அவங்க நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? பை பை பை. அம்மா அம்மா போதுமா, வீட்டில் போய் எங்கள் அம்மா இந்த இடத்த விட்டே வர மாட்டேங்குதுமா. போதுமாம்மா, இதுதான் இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? போதுமா, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய். நீ அடுத்தது வந்து வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பார்ப்போம். கதவு பூட்டி, இதுக்கு மேலே இடம் இல்லை. பை கைஸ், நீங்கள் விட்டா இங்கே நர்சரியிலே முடிச்சிருவாங்க வாழ்க்கையை.